மோசமான சிக்னல்ல மாட்டிருக்கோம். என்னடா தகே, ஹாய் ஹலோ டியர் மக்களே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சண்டே எப்படி போகுது உங்களுக்கு எல்லாருக்கும்? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து அவனோட டேங்கை போன வாரம் உடைச்சிட்டாங்க. அவன் உடைச்சவனே என்ன ஆச்சு, அவன் நான் டேங்க்கு வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணால், பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் டேங்க் கடைக்கு போனோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை, ஆயுத பூஜைன்றது அந்த கடை மூடிட்டு இருந்தாங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா வாரா ஸ்ட்ரைட்டாக கொளத்தூருக்கே போய் வாங்கிடலாம் ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொன்னான். அதனாலிக்கு இன்னைக்கு நம்ம கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம். நீங்கள் எல்லாரும் என் கூட வந்துருங்க. எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? ஓகேவா, யாரெல்லாம் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டை பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் இன்னும் பார்க்கல, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நானும் தியாகுவும் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு சிக்னல் இல்லை, ட்ரெயின் போகுது. ஸோ கேட்டு போட்டிருக்காங்க, நாங்கள் போகிறோம். போய் உங்களுக்கு ஃபிஷ் மார்க்கெட்டை காட்டுறோம், வாங்க. ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணணும்னா முடியுதா பாருங்கள். மழை வேறு செம்மையாக பிடிச்சிக்கிச்சு கிளம்பும் போது. அங்கே வரையும் நல்ல வெயில் அடிச்சுது இல்லைன்றாக்கோ, அங்கே வரையும் செம்ம வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இங்கே பயங்கரமாக மழை பெய்யுது, நல்லா மாட்டிக்கிட்ட வந்தேன். செவத்தில் மாட்டில் பள்ளி மாதிரி வந்து ஒட்டி நிற்கிறோம் ரெண்டு பேரும். சரியான மழை இங்கே, மழை வேற நல்லா பெய்யுது. மோசமான சிக்னலில் மாட்டிருக்கோம். என்னடா தகே? ஆமாம், மோசமான சிக்னல், தமிழ்நாட்டில் தான் நம்பர் ஒன். ரெட் ஹெவி சிக்னல் வேணா காட்டுறேன் பாருங்க. பயங்கரமான சிக்னலை தாண்டி நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் விசிட் இது தான். சவுத் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கலர் ஃபிஷஸ் அண்டு அதுக்கான அக்சசரிஸை சேல் பண்ணுற இடம் இது தான். வித்தியாசமான மீன்களாக இருக்கிறோம் போவீங்க. மிகப்பெரிய மாலி, கரெக்டாக ஒரு வரல சைஸ் இருக்கு. வேறு லெவலு, இங்கே பாருங்க கீழே பாருங்க, அதுதான் பெருசு. டேங்க்கெல்லாம் தேடி தேடி கரே நைஸ் தின்னு இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும். நம்ம பையனுக்கு டேங்க்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. கம்மி வேலை கம்மி வேலை சொல்கிறீங்க, ஆனால் யாரை கேட்டாலும் 8000 ரூபா 9000 ரூபான்றீங்களா பாயிங்களா? எங்கன்னு மச்சானுக்கு வந்து தொட்டி தேடி ஒரு இடத்துல ஃபைனலாக நாங்கள் வாங்க போகிறோம். இப்போது தொட்டி வாங்க போகிறோம். என்னப்பா எப்படி ஃபீல் பண்ணுறேன் இந்த தொட்டி? இப்போ வந்து கொஞ்சம் மூஞ்சி கருப்பாயிடுச்சு, இப்படி நல்லாயிருக்கு பாரு. எங்க எங்கன்னு தேடி ஒரு தொட்டியை கண்டுபிடிச்சிட்டான் தேவி. டொல் எம்எம்ல வாங்குறோம் தேகை. என் தொட்டி என்ன, 12 mm வர தேகை? 12 mm. என்ன சைஸ்? 2.5 1/2. நம்ம தேகு கேட்ட தொட்டிக்கு வந்து ஸ்ட்ரிப்பிங் ரெடி பண்றாங்க. இந்த தொட்டிக்கு வந்து ஸ்ட்ரிப்பிங் போடணுமா? என்ன தேகு, ஷிப்பிங் தானே ரெடி பண்ணுறாங்க? தலைவர் தான் பண்ணுறாரு. ஃபிஷ் டேங்க்குக்கான ஸ்டிப்பிங் ரெடியாக 1 hour ஆகும்னு சொன்னதால நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு.
இந்த மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷை மட்டும் சேல் பண்ணுறது இல்லை, பெட்ஸ் லைக் டாகை கூட சேல் பண்ணுறாங்க. ஃபிஷ் டேங்க்ஸ் லைக் நார்மல் டேங்க்ஸும் அப்புறம் இம்போர்ட்டட் டேங்க்ஸும் இங்கே சேல் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு ஒரு 1 hour கழித்து எங்கள் டேங்க்கும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள், பயங்கரமான வெயிட்டு. டேங்க் என்னடா முதுகு இருக்கா இல்லையா? பார்த்தீங்களா, ரெண்டு பேர் தூக்குறாங்க. இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பாருங்கள். தூக்கை தூக்கை. கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த டேங்க் செட்டப்பை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.